வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் காரைக்குடி, அதில் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்புதல் குறித்து அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புது விசிட்டர் அப்படின்னா வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வந்து பெல் சிம்பில் கிளிக் பண்ணிங்க, அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க, அப்புறம் வந்து வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் காரைக்குடியில் காலியாக உள்ள பணிமனை உதவியாளர் பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு கீழ்காணும் தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் உள்ள மாதிரி விண்ணப்பத்தினை கடவுச்சீட்டு அளவில் புகைப்பட ஒட்டி பூர்த்தி செய்து குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களின் நகல்களை வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோடு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அனுப்பணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்பீடு போஸ்ட்டு அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் ரெண்டில் இதெல்லாம் பண்ணலாம். பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா பணிமனை உதவியாளர். இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 18,200 57,900 வரைக்கும் தராங்க. இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 முடிஞ்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. எப்போனா 1/7/2019 அன்று அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 30, பிசி அண்ட் எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்திங்கன்னா 32, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 35 சொல்லிக்கிறாங்க. ஹெச்எஸ்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி படித்திருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. உச்ச வயது வரம்பு இல்லை. முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்திங்கன்னா 53 இருக்கணும். முன்னாள் இராணுவத்தினர் பிற வகுப்பினர் ஓசி அப்படின்னா 48 வயதுக்குள்ளே இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக 10 வந்து கூடு சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி மற்றும் அதற்கு சமமான படிப்பில் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்சிபிடி திட்டத்தின் கீழ் தேசிய தொழிற்சான்றிதழ் வந்து என்டிசி இது வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். ஓகேங்களா, அந்த வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 18 அதே மாதிரி தான் சேமாக எல்லாமே சேலரி 15,700 50,000 வரைக்கும் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாமே வந்து அதில் இதே மாதிரி தான். இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8வது தேர்ச்சி வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயது வரம்புகளும் பார்த்திங்கன்னா சேம் அதே தான், அதே மாதிரி தான் இருக்குது. ஜென்ரல் டென் ப்ரியாரிட்டின்னு சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பங்கள் மற்றும் விவரங்கள் வந்து skilltraining.tng இந்த இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் போய் பார்க்குறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா நம்ம கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/11/2019 5:45 வந்து நீங்கள் அனுப்பிச்சிடணும். ரிஜிஸ்டர் போஸ்ட்டே அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து இது வந்து போகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோவை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.